हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्म वीडियो ला सेवन स्टैंडर्ड चैप्टर फाइव ज्योमेट्री ला एक्सरसाइज 5.2 ला ला रिमाइनिंग 6 टू 13 सम्स पात्रकों पाक पोरों पोने वीडियो ला नम्म फिफ्थ सम वरेकों पात्रकों वीडियो पाक आदोंगा कांडिपा प्लेलिस्ट पे पारंगा ओके वीडियो को ला पोरतुक मुनाडी नम्म चैनल सब्सक्राइब पन्ना दोंगा सब्सक्राइब पन्नी वच्चुकोंगा कूडवे बेल आइकॉन क्लिक पन्निकोंगा अप्पो दा इंद मारी इंटरेस्टिंग वीडियोस ला उंगलाल मिस पन्नाम पाक मुडियुम वांग इप्पो नम्म वीडियो को ला पोवोम Sixth sum, find the value of angle x in both the figures. Okay, x oda value vandu nammala find out panna solirukanga indha rendu diagram liyum. Okay, first subdivision sum. Inge parunga first vandu same adhe concept dhaan transversal. Oru parallel line oru transversal kuduthirukanga. First namma idhu enna angle namma vandu identify pananum. So transversal la enna la angles irukku, corresponding angles irukku, alternate angles irukku. And also interior and exterior angles on the same side of the transversal irukku okay indha moonu angle dhaan irukku so eppadi identify pannom na solren paarenga first inga kuduthirukra indha rendu angle um vandu same side irukka illa vera vera side irukka nu paakkanum adha same side appadina enna dhaan indha transversal ku idu oru side okay rendume same side irukka illa idu oru side irukku appa vera vera side ah irundha ore oru choice dhaan enna dhaan alternate angles தான் வரும் ஓகே இது கண்டிப்பா இது ரெண்டும் வந்து alternate angles தான் ஓகே alternate ரெண்டு இருக்கு interior and exterior இப்போ இது ரெண்டுமே interior தான் இருக்கு பாருங்க இதுவும் உள்ள தான் இருக்கு இதுவும் உள்ள தான் இருக்கு அப்ப இது alternate interior angles ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லனா வேற வேற சைடு இது ஒரு சைடு இப்போ இது ஒரு இது வேற வேற சைடா இருந்தா alternate angle இப்போ இது ஒரே சைடு இந்த இது வந்து ஒண்ணும் இல்ல இங்க இருந்துச்சுன்னு வைங்க இது வந்து இங்க இருந்துச்சுனா சேம் சைடா இருக்கு அப்ப சேம் சைடா இருந்தா என்னது ஒன்னு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இல்லனா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு அப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு உள்ள ஒன்னு வெளியே இருக்கும் அதாவது ஒன்னு எக்ஸ்டீரியர் ஒன்னு இன்டீரியர் பாத்தீங்களா அப்ப இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது வந்து இங்க இருந்துச்சுனா அதுவே வந்து ரெண்டுமே வெளியே ரெண்டுமே உள்ள இருந்துச்சுனா இன்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு வெரி சிம்பிள் ஓகே இப்போ இது ரெண்டுமே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஓகே இப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் என்ன ஈக்குவல் அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல்னு போட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான் வெரி சிம்பிள் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான் ஒண்ணே ஒன்னு ஆல்டர்னேட் சாரி இன்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு என்னதுன்னா சப்ளிமெண்டரி அதாவது ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும் அதுதான் ஓகே நவ இப்போ இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அச நம்ம சால்வ் பண்ணிரலாமா 6th சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் போட்டுருவோம் பாருங்க அதாவது நான் என்ன எழுத போறேன்னா 2x plus 15 3x minus 40 equal இதில வந்து x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்ன ரீசன் எதுக்காக இது ரெண்டும் ஈக்குவல் னு நான் சொல்லிருக்கோம் ஏனா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அது கண்டிப்பா நம்ம வந்து எழுதணும் ஓகே அது என்ன ரீசன் னு நம்ம கண்டிப்பா எழுதணும் ஓகே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அதனால தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன் ஸோ ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் ஈஸி தானே சால்வ் பண்ணிடலாமா எஸ் இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் எடுத்துடலாம் ஸோ 2x எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம் 2x இது இங்கேயே இருக்கட்டும் இது 3x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா ஓகே அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது பேலன்ஸ் 2x இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் ப்ளஸ் 3x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3x நம்ம சால்விங் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருக்கோம் இந்த 3x நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் இப்போ 15 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஏன்னா இது கான்ஸ்டன்ட்லி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது மைனஸ் 40 இருக்குது மைனஸ் போட மறந்துடாதீங்க அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் தான் கொண்டு வர நம்பர் எழுதணும் ப்ளஸ் 15 இந்த பக்கம் வந்தால் என்னவாகும் மைனஸ் 15 ஓகே இந்த சம்மில் வந்து இதை தான் இந்த பக்கம் எழுதணும் இதை தான் இந்த பக்கம் எழுதணும் கிடையாது இதையும் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இதையும் இந்த பக்கம் எழுதிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஈக்குவல் டு தானே நவ் இப்போ 2x மைனஸ் 3x என்ன பண்ணோம் 2 - 3 மைனஸ் 1x விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 மைனஸ் 15 என்ன வரும் மைனஸ் 55 ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55 ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிகிரி போடணும் கண்டிப்பாக ஓகே நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப் டிவிஷன் பார்த்துருவோம் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள் அதே மாதிரி தான் பேரலல் லைன் இருக்குது ட்ரான்ஸ்வர்சல் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இப்போ இது சேம் சைடாக இருக்கா வேறு வேறு சைடு இருக்கா சேம் சைடு தான் இருக்குது அப்போ சேம் சைடாக இருந்தால் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்ன நெக்ஸ்ட்டு உள்ளே வெளியே இருக்கான்னு பார்க்கணும் இது வெளியே இருக்குது இதுவும் வெளியே தான் இருக்குது அப்போ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கிடையாது
சேம் சைடு ரெண்டுமே சேம் சைடு இருந்தால் ரெண்டே ரெண்டு ஆங்கிள் தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஒன்று, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சேம் சைடு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா ஒன்று உள்ள ஒன்று வெளியேன்னு இருக்கும், பட் இது ரெண்டுமே வெளியே தான் இருக்குது. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சேம் சைடு. அப்போ இது என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சேம் சைடு வந்து இது ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு போடக்கூடாது, ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சேம் சைடு ஆர் சப்ளிமெண்ட்ரி, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரி வரணும், அது போடணும். அப்போ 2x-15 + 3x + 20 = 180 டிகிரின்னு போடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போட போகிறேன் நான் இப்போ 2x-15 அப்படியே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கிட்டு = 180 டிகிரின்னு போட்டுருங்க. ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வாட் இஸ் த ரீசன், இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண வேண்டியது. எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் எக்ஸ் இருக்கா, ஸோ சேமாக இருக்குது. 2x + 3x என்னது 5x, எழுதிடலாமா அப்படியே? இது எதுவுமே கொண்டு வர வேலைலாம் கிடையாது, எல்லாமே ஒரே பக்கம் தான் இருக்குது. -15 + 20 என்ன வரும், +5, விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணும், 5 வந்தக்கு கொண்டு போகலாமா? ஸோ 5x = 180 - 5 வருமா? ஸோ 5x = 180 - 5 என்ன வரும், 175 டிகிரி வருமா? 175 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 175 டிகிரி டிவைடட் பை 5. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 5 ones are 5, 5 threes are 15, பேலன்ஸ் வந்து எனது 225, 5 fives are 25. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செகண்ட் சப் டிவிஷன் சமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துருவோம். அன்பு ஹேஸ் மார்க் த ஆங்கிள்ஸ் ஆஸ் ஷோன் பிலோ. ஓகே, இன் சப் டிவிஷன் 1 and 2 ஆங்கிள்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி. செக் வெதர் போத் ஆஃப் தேம் ஆர் கரெக்ட், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன் கரெக்டு, ரீசன் சொல்லணும், ராங்காக இருந்தாலும் என்ன ரீசன் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இது 75னா இதுவும் 75 கொடுத்துருக்காங்க, இது 105னா இதுவும் 105 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னது, இது 75, இது ரெண்டும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 75னா இது 75 கொடுத்துருக்காங்க. இது என்ன, இது சேம் சைட்லையா, அதாவது இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு. கரெக்டாக இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடை ஆட் பண்ணால் 180 டிகிரி தானே வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருதா, வரலை, அப்போ இது ஃபால்ஸ். அதே மாதிரி இன்னொன்று நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள், இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தானே, இது 75னா இதுவும் 75 தான் இருக்கணும். இல்லை இது 105னா இதுவும் 105 தான் இருக்கணும். இதுவும் வந்து ட்ரூ ஆகலை. ஸோ இது என்னது, திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது வந்து என்ன எழுதலாம், நோ திஸ் இஸ் நாட் கரெக்ட், ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன் என்ன எழுதலாம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு வரணும், பட் இங்கே சப்ளிமெண்ட்ரின்னு வரலை. ஓகே, அதாவது என்ன வந்திருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 118 வரலை. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 118 வரணும், 118 வராதனால திஸ் இஸ் ராங். இல்லைனா இன்னொரு ரீசன் கூட எழுதலாம், என்ன எழுதலாம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் எழுதலாமா, இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும், ஈக்குவலாக இல்லை, அந்த மாதிரி ரீசன் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள். இது 60னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க டயக்ராம். ஓகே, இது பேரலல் லைன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது 60, இது 120, இது 120, இது 16 கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னது, சேம் சைடாக இருக்கா, அப்போ இது வந்து என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது வந்து இது 60னா இது 120, வெளியே ஒன்று உள்ளே ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தானே கொடுக்கணும், இது 60னா இதுவும் 16 கொடுக்கணும், இது 120னா இதுவும் 120 கொடுக்கணும். அப்போ ஈக்குவலாக கொடுக்கல, அப்போ இதுவும் என்னது ஆன்சர் வந்து நோ, சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரணும். இல்லைனா இன்னொரு ரீசன் கூட எழுதலாம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு கூட எழுதலாம். இங்கே பாருங்கள், இது 60னா இதுவும் 60, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, சோ நம்ம இதுக்கு என்ன எழுதலாம், நோ சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரணும், ஆனால் ஈக்குவலாக இல்லை, இல்லைனா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம்,
mention two real life situations where we use parallel lines. அதாவது ரியல் லைஃப்பில் பேரலல் லைன்ஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம பேரலல் லைன் எனது டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல், இது மீட்டே ஆகாது, அந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எழுத போகிறோம். என்ன எழுதலாம், விண்டோ எடுத்துக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளாக விண்டோவில் வந்து அந்த கம்பி இருக்குல்லையா, கம்பி அது ரெண்டும், அதாவது ஒரு விண்டோவில் இந்த கம்பி வந்து மீட் ஆகுமா? மீட்டே ஆகாது, இன்டர்செக்டே ஆகாது, அதாவது பேரலாக இருக்காது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், க்ராஸ் ராட்ஸ் இன் அ விண்டோ, அது ஒரு எக்ஸாம்பிளாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன எழுதலாம், பில்டிங்கில் வந்து வால்ஸ் எழுதலாமா? டூ வால்ஸ் இன் அ பில்டிங், ரெண்டு வால்ஸும் எப்படி இருக்கும், பேரலாக தானே இருக்கு, இட் நெவர் மீட். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்ப்போம். டூ பேரலல் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டட் பை எ ட்ரான்ஸ்வர்சல். ஓகே, டூ பேரலல் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஆயிடுச்சு பை எ ட்ரான்ஸ்வர்சல், அதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூ நீட் டு நோ டு ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ், கிவ் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இந்த க்வெஸ்சனோட என்ன மீனிங்னா, அதாவது ஒரு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பேரலல் லைன் ஒரு ட்ரான்ஸ்வர்சல் மீட் பண்ணிடுச்சு. அப்போ எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூ நீடட், எத்தனை ஆங்கிள் கொடுத்தா மீதி ரிமைனிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, எத்தனை ஆங்கிள் கொடுத்தா, ஒரே ஒரு ஆங்கிள் கொடுத்தாலே போதும், மீதி எல்லா ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்பயுமே ட்ரான்ஸ்வர்சலை பொறுத்த வரைக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தான் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்லையே, அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், நெக்ஸ்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட், இந்த ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஆன்சருக்கு, இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் எழுதிடலாம், மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூ நீட் டு நோ இஸ் 1. ரீசன் என்ன எழுதலாம், யூஸிங் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த சேம் சைட் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி வீ கேன் ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆன்சர் எழுதியாச்சு, மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள் இஸ் 1, ஒரு ஆங்கிள் இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். யூசிங் த கான்செப்ட் ஆஃப் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வீ கேன் ஃபைண்ட் 1 மோர் ஆங்கிள் அண்ட் பை த கான்செப்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வீ குட் ஃபைண்ட் ஆல் த அதர் ஆங்கிள்ஸ், மீதி எல்லா ஆங்கிள்ஸுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துருவோம், அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். 10th சம், அ லைன் விச் இன்டர்செக்ட்ஸ் டூ ஆர் மோர் லைன் இன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டேஷ். அதாவது அ லைன் விச் இன்டர்செக்ட் டூ ஆர் மோர் லைன்ஸ், அதாவது டூ ஆர் மோர் லைனை ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது என்னது, அதுதான் என்னது, ட்ரான்ஸ்வர்சல். ஓகே, நெக்ஸ்ட், இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள்ஸ் ஏஎன்பி ஆர் டேஷ். இப்போ பாருங்கள், இந்த ஏவும் பியும் என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பாருங்கள், ஒரு ட்ரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க, இது சேம் சைடாக இருக்கா, வேறு வேறு சைடாக இருக்கா, வேறு வேறு சைடு இருக்குது. அப்போ வேறு வேறு சைடாக இருந்தால் என்ன அர்த்தம், இது அதாவது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ இது வெளியே இருக்கு, அப்போ ஆல்டர்னேட் என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்த்துருவோம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ வென் பேரலல் லைன்ஸ் ஆர் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ வென் பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை எ ட்ரான்ஸ்வர்சல். இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க, அதாவது வென் ட்ரான்ஸ்வர்சல் கட் பை எ பேரலல் லைன்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. எது இதில் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன படித்தோம், இது மூணுமே வந்து ஈக்குவல்னு தானே வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். எது சப்ளிமெண்ட்ரி வரும், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரின்னு வரும். ஸோ 4th சப் டிவிஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், இந்த டயக்ராம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல் வெரி சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாமா எக்ஸோட வேல்யூ என்னன்னு. இப்போ பாருங்கள், எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்கெலாம் ஆங்கிள்க்கெலாம் நேம் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒரே ஒரு 65 degrees கொடுத்துருக்காங்க, இதை வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஓகே, இப்போ இது 65 degreesனா இந்த 7th இதுவும் 65 degreesன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா என்ன, அது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இதுவும் 65 degrees, பென்னில் எழுதுகிறேன் உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதுவும் வந்து 65 டிகிரி, செவனும் வந்து 65 டிகிரி ஆகிடுச்சு. அப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ரிமைனிங் எல்லாமே இது சேம் சைடு, இது இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சேம் சைடு இருக்கா? அப்போ சேம் சைடாக இருந்தால் என்னது, ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கணும், எல்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் வந்து சேம் சைடாக இருக்கணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக ஒன்று வெளியே ஒன்று உள்ளே இருக்கணும். பட் இது ரெண்டுமே வெளியே இருக்கிறதுனால என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் வந்து சேம் சைடு. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் வந்து சேம் சைடு ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 180 டிகிரின்னு வரணும். அப்போ நம்ம என்ன போடலாம், 3x மைனஸ் 17 ப்ளஸ் 65 விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3x இந்த மைனஸ் 17 ப்ளஸ் 65 என்ன வரும், ப்ளஸ் 40, இவன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். ஸோ 48 டிகிரி வருமா, விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 3x ஈக்குவல் டு 180 மைனஸ் 48 ப்ளஸ் 48, அந்த பக்கம் போனால் மைனஸ் 48 வருமா. ஸோ 3x ஈக்குவல் டு என்ன வரும், 132 டிகிரின்னு வருமா, கரெக்டா? அப்போது இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 132 பை இந்த 3 டிவைட் வந்துடும். இப்போ 3 1s are 3, 3 4s are 12, பேலன்ஸ் 1, அகெயின் 3 4s are 12. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44 டிகிரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட 5.2 எக்ஸசைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5.3 எக்ஸசைஸ் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.